இப்போ பாருங்க, அந்த வலி விட்டதுலேருந்தே நம்ம மீன் எடுக்க போகிறோம். மீன் அவர் எடுக்கிறாரு, அப்படியே தூக்குறாரு. அங்கே பாருங்க, ஒரு மீன் மாட்டிக்கிச்சு, ஒரு மீன் மாட்டிக்கிச்சு, ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. அதை கலத்துறாரு பாருங்க. இவரை துருப்பு போட சொல்கிறாரு, ஆனால் இவர் துடுப்பே போட மாட்டேங்கிறாரு. மிஸ்டர் துடுப்புக்காரரு, ஒழுங்காக துடுப்பு போடுங்க சார். அப்புறம் இவர் மீனை கழத்திட்டாரு, போட்டார் உள்ளே. அப்படியே திரும்பணும் அதிலே இடத்துல வலையை எடுக்கிறாரு, 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 கையை எடுக்கிறாரு. கையை எடுங்க சார். இவர் ஒருத்தர் துடுப்பு போகிறவர், கையை எடுத்துக்கோ ஓரமாக விட்டுக்கிறாரு. வலை எடுக்கிறாரு, எடுக்கிறாரு, ஆனால் மீனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கே. எடுக்கிறாரு, வலையவே எடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க, வலை என் கையில இருக்கு. இப்ப இந்த வலையில ஏதோ செத்தையெல்லாம் மாட்டிருக்கு பாருங்க. இது ஏதோ பஞ்சம், இது மிதந்துச்சுன்னா மீன் அப்படியே உள்ளே போச்சுனா கூட தெரியுமா. அதுக்காக அந்த தெக்கன்னு நினச்சி பஞ்சு போடணுங்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த துடுப்பு போடுறவர் வேறு மறைச்சிங்கினாரு. வலை எந்த பக்கம் இருக்குது? வலை ஏதோ பாருங்கள் எங்கே இருக்குது. இதோ துடுப்பு போடுறவர் துடுப்பு போட்டு வலையவே எடுத்துட்டாரு. இவர் வித்தக்காரர்னு சொல்கிறதை நிரூபிச்சிட்டாரு பாருங்கள். துடுப்பை போட்டு வலையை எடுத்துட்டாரு, வித்தக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. சாரி, துடுப்பை குடியாங்க. அவர் பாருங்க, வலையை எடுக்கிறாரு. க்ளோஸ் அப்ல காமியா. அவங்க பாருங்க, பிரானா மீன் மாட்டினுங்குது. சி, டேம் கண்ட மாட்டினுங்குது. நிறைய மீன் மாட்டினுங்குது. நல்லா பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, வேற லெவலாக இருக்குது மீன். அங்கே பாருங்க, வேற லெவல் மீன், சூப்பராகுது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மீன் வேறு துடிக்குது, என்னன்னு தெரில, திடீர்னு துடிக்குது. அந்த மீன் கழண்டு கழண்டு உழுது. அதை பாருங்கள், அதை பாருங்கள். கழட்டிட்டார் அவர், கழட்டிட்டாரு. அடுத்தது அந்த குட்டி மீனை கழுத்துறாரு, அந்த குட்டி மீனை கழுத்துறாரு. பாவம், அந்த குட்டி மீன் மாட்டிக்கிச்சு. பாவம் வந்துருச்சு உள்ள. இப்போ பாருங்க, இன்னொரு மீனை கழட்டிட்டாரு, போட்டாரு. இப்போ பெரிய மீனை கழட்டலான்னு சரி நினைக்கிறாரு. ஆனால் பெரிய மீன்லாம் குத்துச்சுன்னா ரத்தம் வந்துருமா, அதனால பயப்படுறாரு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மீனுன்னு. ஓய்யோயோ, இங்கே பாருங்க, அழகாக மாட்டிச்சு. இது இங்கே பாருங்க, இந்த மீன் வேறு துடிச்சிட்டே இருக்கு. ஏய் ஷூ, கம்னு கம்னு இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த மீன் தான் துடிச்சிட்டே இருக்கு. அதே கட் பண்ணி தான் எடுக்கணும் போல. அவர் எடுக்கிறாரு இப்போ. ஆனால் அவர் என்ன தெரியுமா, அது குத்திருந்தான் பயப்படுறாரு இப்போ. அப்புறம் குத்திச்சுன்னா ரத்தம் வந்துடும். அது கொஞ்ச நேரம் துடிக்கத்தை நிறுத்திடுச்சுன்னா அது அப்படியே சாகுதுன்றது அர்த்தமா. அவர் தான் சொல்கிறாரு. ஒரு மணி நேரம் இவர் சொல்கிறார் பாருங்கள். சொல்லுங்கள் சார், ஒரு மீன் ஒரு மணி நேரம் ஆனாலே சாகாதான். சொல்லுங்கள் சார், எதுனா வாயை தொடங்க. இந்த மீன் சாகாது, இந்த மீன் சாகாதா? அது நல்லா கிளியராக தான் பார்த்து சொல்லுங்கள். ஏன் இருட்டாக இருக்க குகையில் போய் பார்த்துன்னு சொல்கிறீங்க? சரி, ஏதோ ஒன்று விடுங்க. ஒரு மணி நேரம் இந்த மீன் ஆக சாகாதான். இந்த மீன்லாம் பத்தே செங்கல் செத்துருமா பாருங்கள். இந்த மீன்லாம் பத்தே செங்கல் செத்துருமா? நீ தானே சொன்ன சார், அது மீன் பத்து நிமிஷத்தில் சி ஒரு மணி நேரம் ஆனாலும் சாகாதுன்னா இந்த மீனும் அப்புறம் ஒரு மணி நேரம் தான் சாகாதுன்னா சாகாதுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே சார். நாள் கூட இருக்குமா சார்? மூணு நாள். ஓ, கட்லா மீன், ரோகு மீன், சாரி, நாக மீன்.
ரோக மீன் இல்லை, இது பேர் நாக மீன், நாங்கள் வச்ச பேர் நாக மீன். ஆ அப்படியே ஏதோ ரிவர்ஸ் அடிக்க சொல்கிறாராம், அப்படியே வலையை எடுத்து விட சொல்கிறாரு. பாருங்க இவரு பைய பிடிக்கிறவரு, இவரே கலத்துறாரு, இவருக்கே கலத்து தெரியும் பொழுது. ஐயோயோ இது ஓவரா துடியுது, அதனால இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் ஊத்திடலாம், கண்ணில் வெண்ணெய் ஊத்திடலாம். அங்கே பாருங்க இன்னொரு மீனை கலத்திட்டாரு, அவர் டக்கு டக்குன்னு கலத்துறாரு, ஆனால் இங்கே காமிக்கவே மாட்டேங்கிறாரு, காமிக்காம மொத்தமாக கழட்டிகிட்டே இருக்காரு. இவர் வேறு கலத்துறாரு, கலத்துருங்க கலத்துங்க, ரெண்டு பேருமே கலத்துங்க. அவர் பாருங்க கழட்டிட்டாரு, கழட்டி இதுக்குள்ளே போட்டாரு, நிறைய மீனை கழட்டிட்டாரு போட்டாரு. இங்கே பாரு, அங்கே பாருங்க எடுக்கிறாரு எடுக்கிறாரு, மீன் மாட்டல, என்னாச்சுன்னே தெரில, ஏன் மீனே வரல, மீன் வரல. இவர் கலத்துறாரு கலத்துறாரு, கழட்டினே இருக்காரு, ஆனால் மீனே மாட்டல. மாடிக்கிச்சு, ஒரு மீன் மாடிக்கிச்சு, கலத்துறாரு. அது இது என்ன துடிக்குது ரோகு, கலத்துறாரு கலத்துறாரு. அங்கே பாருங்கள் இன்னொரு மீன் மாடிக்கிச்சு, அதையும் எடுக்கிறாரு கலத்துறாரு கலத்துறாரு கலத்துறாரு. பெரிய மீன், தண்ணி ரத்தம் வந்து தண்ணி மாதிரி பெரிய மீன் ஆயிடுச்சுட்டே. எப்படி ரத்தம் சீக்கிரமாக வந்துடும். என் கால் மேல உள்ளே போடுறீங்களாயா, நானே கேமராமேன், கேமராவை குடிச்சுன்னுக்குறேன், என் கால் மேல போட்டா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த முள்ளு குத்துச்சுன்னா சீக்கிரமா ரத்தம் வந்துருமா, இவங்க தான் சொல்றாருங்க பாருங்க. ஆனா அந்த இதுலயே மீன் பிடிக்கணும்ன்றதுக்காக அந்த முள்ளு குத்துறதுலே கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாரு, அதுதான் இருக்கிறதுலே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு பாக்கிறதுக்கே. சீக்கிரம் எடுத்து போடுங்க, சூரியன் வேற வந்துருச்சு, மேலே வந்துருச்சு பாருங்க, சூரியன் எங்கே வந்துட்டுங்குது பாருங்க. அதனால இவரை சீக்கிரமாக பிடிக்க சொல்கிறேன். அவர் பாருங்க எப்படியெல்லாம் பிடிக்கிறாரு, விதவிதமாக டைப்பாக பிடிக்கிறாரு. இங்கே பாருங்க இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, லைன் லைனாக மாட்டுது. நீங்களும் இந்த மாதிரி வலையை விட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக மாட்டும் மீன்கள்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க, நாங்கள் ஒன்றுமே சொல்கிறதில்ல. வயலில் போயிட்டா வயலில் மாட்டிக்குது, மெர்க்கோ ஃபில்லிங்க சாத்தா, ஏ மெர்க்கோ ஃபில்லிங் நெய், ஏ துமரா ஃபில்லிங்க துமரா, ஏ மெர்க்கோ ஃபில்லிங் நெய், சாயா ஹூகா சாத்தா, சாயா ஹூகா தாக்கா. அஞ்சு கிலோ, அஞ்சு கிலோ. அவங்க பையன் எனக்கு தெரியாதா, கேட்டேன் எனக்கு தெரியாதா, அஞ்சு கிலோ தானே நானே கேட்டேன். பாருங்க பாருங்க மீன் எனக்கு அஞ்சு கிலோ ஃப்ரீயாக தராராம், அதுதான் அதிசயம். ஏதோ அத்தை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அவங்க, அதெல்லாம் நான் மியூட் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃப்ளாக் பண்ணுறேன் அவரை. எந்த ஊருக்கு பாருங்க மீன் 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 இன்னொரு மீன் மாட்டிச்சு, இப்போதைக்கு ஒரு அஞ்சு கிலோ மாட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன், ரெண்டு கிலோ மாட்டியிருக்கு, நாலு கிலோ மாட்டியிருக்கு, ஏதோ ஒரு மீன் மாட்டியிருக்கு. வித்தியாசா கரன்சி ஒரு லைவில் பார்த்துட்டே இருக்காரு, அதை பார்க்கட்டும் நம்ம மக்கள்லாம். லைவே எடுத்துட்ருக்கேன்ப்பா, ஏய் ஃபேஸ்புக்கில் லைவ்யா, கண்டிப்பாயா. இப்போ பாரு இங்கே பாரு, இவங்க பார்த்துனே தாங்கிறாங்க. ம், போயா ஃபேஸ்புக்கு, ம் ஃபேஸ்புக் லைவ்யா. இவ்வளோ நேரம் என்ன நினச்சிருந்த நீ, யூடியூப்பில் போட்டுருவோம் அப்புறம், இதவே சேவ் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவோம். ஃபேஸ்புக்கில் போட்டுனுங்கிறேன், எனக்கு ஒரு ஒரு கிலோ எக்ஸ்ட்ராவாக போடுங்க, பிரபலமாகறீங்கல்ல. இப்போ பாருங்க அவர் மீன் கலத்துறாரு, இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்க. அந்த வலையவே அது பிக்கிற அளவுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது, அந்த வலையே பிஞ்சா பரவாயில்ல, நம்மளுக்கு மீன் கிடைக்கணும்னு அவர் பிக்கிறாரு எடுக்கிறாரு. இப்போ பிரிக்கிறாரு, சாரி பிக்கிறாருன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க.
நம்மளுக்கு வாய் கொஞ்சம் பூட்டு போடணும், ஒழுங்காக வாய்ஸே வரமாட்டேங்குது. அவர் பாருங்க வலையை எடுக்கிறாரு, வலையை எடுக்கிறாரு, மீனே வரல, மீனே வரல. வந்துச்சு, ஒரு மீன் வந்துச்சு, பெரிய மீன், ரொம்ப பெரிய மீன், வெள்ளை டேம் கண்டையா இது. நீங்கள் பாருங்கள் வெள்ளை டேம் கண்டையா, இதை பார்த்துக்கோங்க, நல்லா வெள்ளை வெள்ளையே வெள்ளை வெள்ளையனுக்கு தான் அங்கே பார்த்துக்கோங்க. வெள்ளை டேம் கண்டையா வெள்ளை கலரில் இருக்கான், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. பைய பிடிங்க, பைய பிடிங்க சார், பைய பிடிங்க, பைய பிடிங்க. ஏங்க மசிக்கிட்டீங்க அதுக்குன்னு விட்டாரு, விட்டாரு. அங்கே பாருங்கள் வலைக்குள்ளே இருக்க பாருங்கள், எப்படி துடிக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்க, இங்கே வரணும், இங்கே வருங்க சார், எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள் சார். அவர் எடுக்கிறாரு, வலையை எடுக்கிறாரு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. ஆ மாட்டல மாட்டல, அவன் மாட்டிக்கிச்சு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, குட்டி மீன், பிரணா மீன்னு நினைக்கிறேன். கூட கூடிய திருப்ப சொல்கிறாரு. இப்போ டிரைவரை பார்க்கலாம். அவர் எடுக்கிறாரு, எடுக்கிறாரு. ஆ இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, அதே டேம் கண்டை. அப்படியே எடுக்கிறாரு, எடுக்கிறாரு. இவர் துடுப்பு போகிறவர் ஒழுங்காகவே துடுப்பு போட மாட்டேங்கிறாரு. எனக்கு நான் கேமராமேன், நான்லாம் துடுப்பு போடக்கூடாது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எடுக்கிறாரு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, செத்து போச்சு, நிறனாகி போச்சு பாருங்கள், செத்து போச்சையா, செத்து போச்சா. பாருங்க அவர் வாயெல்லாம் கடிச்சு எடுக்கிறாரு. சி வலையை பிரிச்சு எடுக்கிறாரு. அங்கே பாருங்க அந்த மீன் செத்து போகிற மாதிரி நடித்து கீழே குதிக்கலான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அவர் உஷாராக பிடிச்சிட்ருக்காரு. ஆனால் பாருங்கள் அது கீழே இறங்கி இறங்கி குழி பக்கமாகவே போயிட்டுருக்கு, தண்ணி பக்கமாகவே போயிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. இது வர கேமராமேன் என்ன பண்ணுறாரு, துடு போட்டுன்னே சிக்க எடுக்கிறாரு. வித்தக்காரன் நல்லா ப்ரூஃப் பண்ணுறாரு. அதெல்லாம் வலைய மாட்டிக்கிச்சான், அதனால் மீன் பிடிக்க முடியும். ஸோ இது உள்ளே போயிட்டே இருக்கு. இந்த மீன் ஏமாத்துது நம்மளே, மகந்து மகந்த நம்ம வந்தது மீனை நாம் வந்து அச்சி பிச்சு காயா போட்டு மீன் ரெண்டு குடம். ஆ பாருங்க மீன் பண்ணி மீன் 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 இடம் பட்டிக்குதா. எட்டுனா இருக்கா அப்படியா, போயிட்டு வந்துடுற பாரு. சூரியன் கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. நான் கேமரா பிடிக்கிறத தவிர மற்ற எதுவுமே செய்ய மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். துடுப்பெல்லாம் எனக்கு போட தெரியாது. ஸோ சாய் இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, அதே எடுக்கிறாரு. இல்லை அதே மீனா, ஆ இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, வேற மீனா. இதில் வேற வீடியோ பாருங்க, கையில் கிச்சிச்சு பழகுது. கிழிச்சிச்சா, அவர் பாருங்க போட்டாரு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, அதே எடுத்துட்டாரு. ஏதோ குச்செல்லாம் மாட்டியிருக்கு, எடுக்கிறாரு எடுக்கிறாரு, மீனே மாட்டல. ஒரு மீனும் இல்லை. இன்னொரு மீன் மாட்டிச்சே, பெருசா இருக்கு. சீ சின்னசா இருக்கு. இன்னொரு மீன் மாட்டிச்சு, கொஞ்சம் பெருசா இருக்கு அது பாக்கிறதுக்கு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை மாட்டலையா, மாட்டலையா,
நெல் அப்படி செல் வாங்கிக்கிறோம். மீனே மாட்டல எங்க ஒரு ஏன்னா ஏ வரணும் வரது ஏழு கிலோ விட்றா ஓரம் போட ஊட்டி இன்னொரு மீன் மாட்டிச்சு. மொத்தம் மூணு மீன் மாட்டிருக்கு. அவள்தான் ஒன்றும் கீது மீன் ஏன் அவள் தான் ஒன்றும் வலை இல்லையே மீன் தாங்க இது வலை இல்லையே செல்லு வாங்க எட்டி போறா கட்டி வச்சிரு போறா வச்சிரு போற இருங்க இருங்க முதல்ல இந்த மீனை முழுசாக எடுக்கல. இந்த மீனை எடுத்துட்டு அம்மா அடுத்த வலை கிட்ட போகலாம். அப்படியே அதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கேமராவை பாஸ் பண்ணிடலாம். அவர் மீனையவே அதனால் எடுக்க முடியல. அது எப்படி எப்படியோ மாட்டியிருக்கு. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஃபேஸ்புக் லைவு பண்ணுங்க. ஏதோ தள்ளணுமா ஏதோ தள்ள சொல்கிறாரு. அவள் தானா இப்போ நெக்ஸ்ட் வலைக்கிட்டு போகலாமா? அவள் தான் இது இப்போ நெக்ஸ்ட் வலைக்கிட்டு போகலாம்.